காய்ஸ் வெல்கம் டு ராட்ஸ் கார்னர். நம்ம இன்றைக்கு ஹனி சில்லி பொட்டேட்டோ சண்டே ஸ்பெஷல் ராட்ஸ் சண்டே ஸ்பெஷலாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு ஸ்பூன், ஆனியன் வைட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெங்காயத்தாலில் இருக்க வெள்ளை பகுதி. இப்போது வெங்காயத்தாலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், தேன் எடுத்திருக்கேன், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன், சோள மாவு ஒரு கப், அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போது நான் உருளைக்கிழங்கை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ கொஞ்சம் தடியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அந்த வெள்ளை கலரில் வரும் உருளைக்கிழங்குலேருந்து அதை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 to 3 minutes இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்திருக்கும். அது வந்த உடனே நான் உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டேன். வேகணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes விட்டால் போதும். இப்போது இந்த உருளைக்கிழங்கில் நான் 1/2 cup மைதா சேர்த்துக்கிறேன், அப்புறம் 1/4 cup கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாவு நல்லா கோட் ஆகணும் நம்ம ஆட் பண்ண மாவு எல்லாமே. இப்போது இன்னொரு பவுல் எடுத்து அதே மாதிரி 1/2 cup மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 cup கார்ன்ஃப்ளார், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 spoon பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எனி குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் ஒரு 3 spoon தண்ணி விட்டு நான் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட் கிடச்சோடனே நீங்கள் நம்ம மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பேஸ்ட்டோட அந்த பொட்டேட்டோ நல்லா பிளெண்ட் ஆகணும். பொட்டேட்டோவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கிளறி விடுங்க. பொட்டேட்டோவை நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தானே செய்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் இன்னொரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பொட்டேட்டோவை நான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை 2 times நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது செகண்ட் செட் ஆஃப் உருளைக்கிழங்கையும் நான் பறித்து எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு வைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் கலர்
வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் பூண்டு, நறுக்கி வச்சுருந்த பூண்டு. இஞ்சியை நீட்டாக நறுக்கி வச்சுருந்தேன், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஒயிட்ஸ் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தால் மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தால் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதனால் கார்ன்ஃப்ளாரை கரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நீங்கள் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம், 2-3 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போது நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை ஜஸ்ட்டு சாட்டே பண்ணி நான் இறக்க போகிறேன். சாட்டே பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன், தேன் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் சாட்டே பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு 1/2-1 மினிட்குள்ளே நீங்கள் டக்குன்னு இறக்கிடணும், இல்லைனா அந்த பொட்டேட்டோவில் இருக்க கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போது வெங்காயத்தால் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வெள்ளை எள்ளையும் மேலே போட்டு டெக்ரேஷனுக்காக கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்